Praise the Lord. மூன்று முறை சத்தமாக அல்லேலூயா சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கிரியைகளை குறித்து வேதபுஸ்தகம் சொல்லுகிற மூன்று வசனத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்வதற்காக தேவ செய்தி சொல்ல விரும்புகிறேன். உன் கிரியைகள் வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 3 அதிகாரத்திலிருந்து அந்த மூன்று வார்த்தைகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வேத புத்தகத்தை திறந்து வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு தனி மனிதன் என்கிற நிலைமையிலே நம்முடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய சொல்லுங்க கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னார். வெளிப்படுத்தல் 22:12 இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய கிரியைகள், ஒரு தனி மனிதன் மரணம் அடையும் பொழுது அவனுடைய கிரியைகள் அவனோட கூட போம் என்று சொல்லி இருக்கிறார். அப்புறம் அவர் வருகையில் அந்த கிரியைகளுக்குள்ள பலனை கையோடு கொண்டு வருவேன் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனுடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார். அதை ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து வைக்கிறார் என்று பைபிளில் படிக்கிறோம். எழுதி வைத்திருந்து தவறாமல் குறையாமல் கூடாமல் நியாயமாக அழகாக பலன்களை தருகிறார். அல்லேலூயா. அதுபோல சபைகளுடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார். அதைத்தான் இன்றைக்கு அதிலிருந்தான் மூன்று வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 ஆகிய அதிகாரங்களில் 7 சபைகளை குறித்து ஆசியா மைனரில் அந்நாளில் செயல்பட்டு கொண்டிருந்ததான 7 சபைகளை குறித்து பேசுகிறார். எல்லா சபைகளை பார்த்துமே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தனி மனித கிரியைகளை மட்டுமல்ல, ஒரு சபையாக என்ன கிரியை நடக்கிறது என்பதையும் கர்த்தர் உன்னிப்பாக கவனிக்கிறார். ராமேன் சொல்லுவோம். இன்றைக்கு இந்த சபையிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கிரியை அவர் பார்க்கிறாரு, குறித்து வைக்கிறார், பலனை தருகிறார். கிரியை தப்பா இருக்குமானா தண்டனையும் தருகிறார். அதே போல ஒரு சபையாக அவர் பார்க்கும் பொழுது இந்த சபை என்ன செய்கிறது, சபையினுடைய கிரியை என்ன, அதை பார்க்கிறார். எல்லா சபைக்கும் சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்ப சபையின் கிரியை நன்றதாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும். அந்த சபையின் கிரியைகள் அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த கண்ணோட்டத்திலே 3 காரியங்கள். 1, எபேசு சபையே நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இதுதான் முதல் வார்த்தை. என்ன வார்த்தை? எபேசு சபையே. ஒருத்தரும் சொல்லாதுங்க, மௌனமா இருங்க. எபேசு சபையே ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. திரும்ப சத்தமா சொல்லுவோம், எபேசு சபையே ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இதுவரை சொல்லாதவர்கள் எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எபேசு சபையே நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அல்லேலூயா. கடமலை குன்று சபையே நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அதான் செய்தியின் முதல் காரியம். சிம்பிளா சொல்லியாச்சு. இனி கொஞ்சம் விளக்கங்கள். மேட்டர் தான், கடமலை குன்று சபையே நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்போ
ஆதி ஏது அப்படின்னு சொன்னா அப்புறம் ஆதி ஏதேன் வரைக்கும் போக வேண்டியதாயிரும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எப்ப இந்த சர்ச்சுக்குள்ள கால் வச்சீங்களோ அன்னைக்கு இந்த சர்ச் எப்படி இருந்தது, என்ன கிரியைகள் நடந்து, நீங்க அதுல எந்த அளவுக்கு கிரியை செஞ்சிட்டு இருந்தீங்க, அந்த லெவலுக்கு நீங்க திரும்ப என்ன செய்யணும், உயிர் பயிற்சி அடையணும். அல்லேலூயா. அதான் விஷயம். சிலர் ரொம்ப முன்னாடி இருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள், அந்த நாட்களில் உங்களை ஆண்டவர் எப்படி பழக்குவித்தார், என்ன கிரியைகள் நீங்கள் சபையாய் செய்தீர்கள், அது இன்னைக்கு நடக்குதா? அப்ப உங்க மூலம்தான் அது நடக்க முடியும், அதுக்கு பின்னால வந்த ஆள் மூலம் அது நடக்க முடியாது, உங்களுக்கு தான் அது தெரியும். புரியுதா? அப்ப நீங்க அதை இன்னைக்கு செய்யறீங்களா, அந்த கண்ணோட்டத்துல பார்க்க அதை நீங்கள் செய்ய தொடங்கு. அடுத்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்தேன், ஒரு 20 அல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன், ஐயா நீங்க வந்த அன்னைக்கு இந்த சபையில என்ன கிரியைகள் இருந்தன, அதுல நீங்க எந்த எப்படி ஈடுபட்டு உழைச்சிங்க அல்லது செயல்பட்டீங்க, அதை நீங்கள் மறுபடியும் செய்வீர்களாக. புரிஞ்சுட்டா? இதுதான். உடனே நம்ம சில என்ன நினைக்கிறது, ஏதோ ஆதியில செய்த கிரியைன்னு சொன்னோம்னா எல்லாரும் என்ன நினைப்பார்கள், அங்க நடந்தது இங்க நடந்ததுன்னு சொல்லுவீர்கள். சொல்றது நல்லது, ஆனா நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும், நம்மோடு தொடர்புபடுத்தி எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இல்லாட்டா குற்றம் சொல்றவங்களா மாறிடுவாங்க. பரவலா என்ன பேசுறது, அந்த காலத்துல இருந்த ஒன்று இந்த காலத்துல இல்ல, அது பொய்யா? பொய்யா உண்மையா? அதை சொல்லுக்கும் பயமாட்டா இருக்கு. அது உண்மைதான். அந்த காலத்தில் உள்ள கிரியைகள்லாம் அந்த காலத்துல இருக்கா? இல்ல. இருந்தா தேசம் இப்படியா இருக்கும், என்ன எழுப்புதலா இருந்திருக்கும், அப்படித்தானே? உண்மைதான். ஆனா அதை சொல்லி சொல்லி இன்னும் குறை சொல்லி கொண்டு அல்லது நம்மை மட்டுப்படுத்தி கொண்டு இருப்பதுதான் தவறு. அதனால என்ன செய்யணும்னா, நமக்கு ஒரு ஆதி இருக்குல்ல இந்த சர்ச்சில், சர்ச்சுக்கு ஆதியில இருந்தவர்கள் ஒருத்தரும் இப்ப இங்க இல்ல. இப்ப நமக்கு ஒரு ஆதி இருக்கும்ல, தொடக்கம் இருக்கும் இல்லையா அந்த சர்ச்சில், அதை நினைக்கணும். அன்றிருந்த நிலைமை எனக்கு திரும்ப வரணுமே. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிலைமை திரும்பி வந்துருச்சுன்னா சபை எழுப்புதல் அடைந்து விடும். அல்லேலூயா. சோ எப்ப சிந்திச்சாலும் இதைத்தான் சிந்திக்கணும், இதைத்தான் சிந்திக்கணும். முதல்ல அந்த லெவலுக்கு நம்ம என்ன செய்வோம், எழும்புவோம். சொல்லுங்க என்ன செய்யணும், எழும்பணும். அல்லேலூயா. சரி வசனத்தை வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 2:5 வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால். ஒரு எச்சரிப்பையும் கூட வச்சிட்டார், எபே சபையே இனி இப்படியே நீ இழுத்து கொண்டு போகக்கூடாது. வருடங்கள் உருண்டோடி விட்டன, 2022 முடிய போகிறது, இன்னும் இப்படியே நீ எழும்புவாய் எழும்புவாய் என்று நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்க, நீயும் எழுப்பும் எழுப்பும்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, இப்படியே போய் கொண்டிருக்க முடியாது. நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், நீ ஆதியில் செய்த கிரியை செய். அவ்வளவு நீ செய்ய ஆரம்பிச்சிட்டா ஒட்டுமொத்த சபைக்கும் எழுப்புதல் வந்துடும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நான் ஆதியில் செய்த கிரியேன், அதாவது ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு அந்த நாட்களில் என்ன மகிழ்ச்சி, என்ன விடுதலை, அந்த பாவம் மன்னிப்பாய சந்தோஷத்தை வாழ்க்கையிலே அனுபவித்த முதல் தருணம், மறக்க முடியாத தருணம், இயேசுக்காக ஜீவனையும் கொடுக்கலாம் என்று துடிதுடிப்பாய் நின்ற காலம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அந்த நாளை நினைத்து பாருங்க, என்ன மகிழ்ச்சி, என்ன விடுதலை. வசனம் கேட்டா அப்படியே சந்தோஷம், அப்படியே ஒரு பூரிப்பு. பைபிளை கையில எடுத்தாலே ஆவியில நிறைய ஆரம்பிச்சா உலகமே தெரியாது,
பரிசுத்த ஆவிக்குள் மகிழ்ச்சி. இன்னைக்கு இருக்கா அந்த ஜபத்தின் கிரியைகள், அபிஷேகத்தின் செயல்கள் லேசா ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அங்கே ஒரு கிரியை நடக்கும். அல்லேலூயா. அவ்வளவு தூரம் ஆண்டவரோடு உள்ள உறவு இன்னைக்கு எப்படி இருக்கிறது? சோ இப்படி கொஞ்சம் சிந்திக்க சிந்தித்து நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நீங்கள் செயல்பட்ட காரியங்கள், ஆத்மாக்களை காணும் பொழுது உள்ளத்திலே ஒரு துடிதுடிப்பு பயங்கரமாக வரும். இயேசுவை பற்றி இவருக்கு சொல்லணும், இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லணும், இவங்களுக்கு சொல்லணும். அநேகருக்கு சொன்னீர்கள். இன்றைக்கு உங்க நிலைமை எப்படி இருக்கு? இந்த 2022 வருடம் முழுவதும் எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருப்பீங்க? அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு அபிஷேகம் பெற்ற அந்த ஆண்டிலே எத்தனை பேருக்கு சொன்னீங்க? கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. அதான் சொல்றார், நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அல்லேலூயா. செய்ய ஜபத்தில் போராடி கிருபையை கேட்பாயாகன்னு சொல்லியிருக்காரா? நீ ஆதியில் செய்த கிரியை செய்வதற்கு என்கிட்ட கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருன்னு சொன்னாரா? ஒன்றும் சொல்ல, நீ செய்யன்னு சொல்ல. ஆதியில் செய்த கிரியை நீ செய். நான் நல்ல பிடிச்சு வச்சிருக்கிறது நீ தான் தடை பண்ணி வச்சிருக்கிற, நீ தான் செய்யல. இப்போ உனக்கு யார் தடை பண்றது? நீ எழும்பி செய், யார் தடுக்க முடியும்? ஐயோ பிசாசின் போராட்டம், அது நீ சொல்லிக் கொள்ளுங்க. நீ எழும்பி போய் பார், அவன் ஒதுங்கி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம எதிர்க்க மாட்டோம், உட்கார்ந்துக்கிட்டு இயேசுவே சாச துரத்தம், இயேசுவே சாச துரத்தம், இயேசுவே சாச துரத்தம். அவர் சொல்றாரு, நீ எழும்பி எதிர்த்து நில்லு, அவன் தானா என்ன செய்வான்? ஓடுவான். நான் உனக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. நீ அதையும் மறந்துகிட்டு நீ ஒன்னும் செய்ய மாட்டா, உன் கிரியைகளையே விட்டு விட்டாய், சோம்பலா கையை கட்டி கொண்டு இருக்கிறாய். ஜபத்திலும் ஒரு கிரியை இல்லை, ஆவியிலும் ஒரு கிரியை இல்லை, ஊழியத்திலும் ஒரு கிரியை இல்லை, வாழ்க்கையிலும் ஒரு கிரியை இல்லை, ஒன்னும் செய்யாம எல்லாத்துக்கும் இப்ப பழி அங்க. இயேசுவ நீர் செய்யும், நீர் செய்யும். அவர் செய்யணும்னா ஒன்ன படைச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நம்மளை படைச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? அவர் செஞ்சுட்டு போயிருப்பாரு. நம்மளை எதுக்கு இப்படி ரட்சித்து அபிஷேகமும் தந்து வல்லமையும் தந்து வரங்களும் தந்து வசனமும் சத்தியமும் விசுவாசமும் எல்லாம் தந்து கடைசியில் நான் இப்படி இருப்பேன்? நீர் வந்து கிரியை செய்யும். நீ எழும்புனா தானே அவர் கிரியை செய்ய முடியும். நீ ஒரு காலடி எடுத்து வைத்தா தானே அவர் முன்னே செல்ல முடியும். அல்லேலூயா. யுத்தத்துக்கு அணிவகுத்து நில்லுங்கள், நான் உங்களுக்கு முன்னே போவேன், ஜெயத்தை தருவேன். அல்லேலூயா. நீ வீட்டுக்குள்ள இருப்ப, யுத்தத்துக்கு அணிவகுக்க போக மாட்டாய். பிறகு எப்படி யுத்தம் நடக்கும்? எப்படி ஜெயம் வரும்? ஆண்டவரே போய் யுத்தம் செய்யும், ஆண்டவரே போய் யுத்தம் செய்யும். அவர் அங்க வெறும் களத்துல போய் நின்று என்ன செய்வார்? வெறும் மைதானத்துக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி அவரை பிரசங்கம் பண்ண சொல்றீங்களா? நீங்க முதல்ல போய் நில்லுங்க, அப்பதான் அவர் வந்து கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஒரு தன்மையை நம்மை விட்டு மாற்றுவோம். சோம்பலா இருக்கிற, கிரியை செய்யாமல் வீணரா இருக்கிற இந்த நிலைமையை உலகத்தாரல்ல தேவ மக்கள் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறது மிகப்பெரிய விஷயம், நல்லா ஜெபிக்கணும். ஆனா சிலருக்காக நான் சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன் 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 ஒரு கிரியையும் செய்யறது அது சரியல். நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அந்த மாதிரி கர்த்தர் செய்ய நினைக்கிற கிரியைகளையும் செய்ய தொடங்குங்கள். அல்லேலூயா. வீட்டில இருந்து மணிக்கணக்கா ஜெபிக்கிறீர்கள், ஜெபிங்க, ஜெபத்தை குறைக்காதீங்க. ஆனா வெளியே போய் ஒரு ஆத்மா கிட்ட கூட இயேசு நல்லவர்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எப்படி கிரியை செய்ய முடியும்? வாயை திறந்தா தானே கிரியை நடக்கும். அல்லேலூயா.
நீங்க அவ்வளவா ஜெபிக்கிறீங்க இந்த உலகத்தையே ரட்சித்திருங்கன்னு, அடுத்த வீட்டுல கூட போய் இயேசுவை சொல்ல மாட்டீங்க. அப்போ நீங்க ஒரு காலடி எடுத்து வைக்க மாட்டீங்க அடுத்த வீடு மட்டும். ஆனா ஜபம் எப்படி இருக்கு? உலகளாவிய ஜபமா இருக்கு. ஜபம் வேணும், அதே நேரத்துல நீங்க போற இடத்துக்கு போகணும். அல்லேலூயா. இதை கொஞ்சம் சிந்தியுங்கள். உங்கள் கிரியைகள் எங்கே போனது? வர வர உன் கிரியைகள் குறைந்து 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 இன்றைக்கு ஒரு வெறும் பூஜ்யமாக உன் கிரியைகள் நிற்கிறது. கிரியைகள் எங்கே போயிற்று? நீ ஆதியிலே செய்த கிரியைகளை திரும்ப செய்யணும்னு கத்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஒரு நியதி அப்படி மனசுல வந்துருச்சு. ஆரம்ப காலத்துல எல்லாரும் ஸ்பீடா இருப்பாங்க, போக இப்படிதான் இருப்பாங்க. நிறைய 99.9 உள்ளத்திலையும் இப்படிதான் இருக்கு. ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாங்க, அப்புறம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. இது பெரிய தப்பு. ஆரம்பத்தை பார்க்கலாம், முடிவு எப்படியா இருக்கும் என்ன சொல்லுகளோ தெரியல. வேதம் சொல்லுது மகிமையா இருக்கும். ஆரம்பத்தை பார்க்கலாம், முடிவு எப்படி இருக்கும்? மகிமையா இருக்கணும். அப்போ அது மகிமைக்கு நேரா போயிட்டே இருக்கணும், கீழ் நோக்கி போகக்கூடாது. நம்ம தவறான ஒரு கோட்பாடை மனதில் வைத்துக் கொண்டு இனி இப்படிதான் இருக்கும் என்று நம்மை நாமே மட்டுப்படுத்தி அதுக்கு ஒரு நியாயம் கற்பித்து, பரவாயில்ல அந்த காலத்தில் இப்படி செஞ்சமில்ல இப்ப இப்படிதான் இருக்கும், அப்படி அல்ல. இது ஒரு ஆவிக்குரிய சிந்தை இல்லாத நிலை. அதான் நம்ம மாம்ச சிந்தையில பார்க்கிறோம். அன்னைக்கு எனக்கு பலன் இருந்தது, வர வர பலன் குறையுது, இனி இப்படிதான் இருக்கும். அப்ப நீங்க மாம்சத்திலேயே ஓடுனீங்க, மாம்சத்திலேயா கிரிய செய்தீங்க இயேசுக்காக? அப்படின்னா இப்ப நீங்க சொல்றது கரெக்ட். அன்னைக்கு மாம்சத்துல எல்லா கிரியும் செய்தீங்க, இன்னைக்கு பலன் குறைய குறைய குறைஞ்சிட்டே போகுது கிரியைகள். ஆவியின் பலத்தினால் கிரிய செய்யறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆவியில வர வர பலன் கூடிக்கிட்டு வரும். ஒரே ஒரு ஆள் ஆமைன்னு சொல்லிச்சு, மற்றவையெல்லாம் நான் சொல்ல கரெக்ட் தானா? ஆவியிலே நாம கிரியை செய்தா ஆவியின் பலன் கூடிக்கொண்டு வருமா குறைஞ்சிட்டு போகுமா? கூடிக்கொண்டு வரும். அப்ப நம்முடைய கிரியைகளும் இன்னும் கூடிக்கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த கொள்கையை நீங்க சரிபடுத்தி கொள்ளுங்க. நான் இப்படி இருக்கலாம், இப்படிதான் இருக்கும் என்கிறது ஒரு தவறான கோட்பாடு. அதை மாற்றி நான் மாம்சத்துல ஓடுகிறவன் அல்ல, நான் பரிசுத்தாவியின் பலத்துல நான் போகிறவன், நான் இன்னும் பெரியதா மாறிக்கொண்டிருப்பேன். அல்லேலூயா. என்னிலிருந்து ஆவியானோ இன்னும் பலமா கிரிய செய்வா? எத்தனை பேர் இதை உண்மையா ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆமே. இந்த மாற்றம் சிந்தனைக்குள்ள வரட்டும், ஆவியில வரட்டும், அப்புறம் பாருங்க உங்க கிரியைகள் தானா வரும். அல்லேலூயா. நம்ம படுத்திருந்தாலும் கிரியை நடந்து கொண்டு இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இங்கிருந்து கிரியை செய்யறா, புரியுதா? ஓடி சாடி கால் கொண்டு கிரியை செய்ய முடியல, சரீரத்திலே கால் பலவீனம் ஆயிட்டு. வயசான சிலருக்கு பலவீனம் வர்த்தனை செய்து சரீரத்தில், ஆனா அவர்கள் வீட்டுக்குள்ள இருந்து ஜபிக்கிற ஜபம் முந்தி ஓடி ஆடின காலத்தை விட அதிக கிரியை செய்ய வல்லமை உள்ளது. ஆமென். இதைத்தான் புரிந்து கொள்ளணும். உங்க கால் பலத்தினால் அல்ல நீங்க சாதிச்சது, கை பலத்தினால் அல்ல சாதிச்சது, வாய் பலத்தினால் அல்ல சாதிச்சது, அதுக்குள்ள இருந்த ஆவியானவர் கிரியை செய்ததுனாலதான் சாதித்தது. அந்த ஆவியானவர் பலத்த சத்தத்திலும் கிரியை செய்ய முடியும், ஒரு சின்ன சத்தத்திலும் கிரியை செய்ய முடியும். ஆமே. அல்லேலூயா. அந்த அப்போஸ்தல சபையிலே எதிர்ப்புகள் வந்த பொழுது எல்லாரும் சபை கூடி இருந்து ஜெபித்தார்களாம். அப்போஸ்தல 4 இருக்கு. அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது. அவ்வளவு பயங்கரமான பவர்ஃபுல் ஜெபம். ஆவியிலும் இருக்கு, மாம்சத்திலும் பலமானாங்க, ஆவியிலும் சரீரத்திலும். அதே நேரம் கர்மேல் மலையின் உச்சியிலே ஒரு எலியா ரெண்டே வார்த்தை, என்னை கேட்டருளோம், என்னை கேட்டருளோம், ரெண்டே வார்த்தை தான், அப்படியே அக்கினி இறங்கினர். அல்லேலூயா.
அப்போ சத்தத்தினால தான் அக்கினி இறங்கும்னு சொல்ல முடியாது. எல்லாம் கடந்து எட்டாசையத்தக்கதாக குச்சல் போட்டாதான் அக்கினி இறங்கும் என்பதல்ல, அது ஒரு அனுபவம், இது இன்னொரு அனுபவம். அல்லேலூயா. அனுபவங்கள் வெவ்வேறு, ஆனா உள்ளத்திலே அந்த ஊக்கம், அந்த தாகம், அந்த அந்த உள்ளான வேகம், உத்வேகம் இருந்ததென்றால் அங்கே தேவனுடைய கிரியை வெளிப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம இழந்தது மாம்ச பலனை அல்ல, உத்வேகத்தை இழந்தோம். அதான் தவறு. நம்ம நினைக்கிறோம் என் மாம்ச பலம் போயிருச்சு, அதனால என் ஜபம் போயிருச்சு. அது தப்பு. மாம்ச பலம் போனதுனால ஜபம் போகாது. உள்ளே இருக்கிற ஆவியின் உத்வேகத்தை இழந்தா தான் ஜபம் அணையும். அதை சரிப்படுத்தணும். அதான் சொல்றாரு, நீ ஆதியில செய்த கிரியை செய், ஒன்னால் முடியும், செய்ய. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார், செய்ய பலன் தருவேன் அப்படி இப்படி சொல்லல, நீ செய். ஆண்டவர் நம்மால் செய்ய முடியாத காரியத்தை செய்ய என்று சொல்லவே மாட்டார். அதுக்கு ஆமென் சொல்லுங்க. சொல்லுவாரா? அவர் நம்ம விட எவ்வளவு ஞானம் உள்ளவர், நமக்கு நாடியெல்லாம் பிடிச்சு பார்த்து வச்சிருக்கிறவர். ஒவ்வொரு நிமிஷம் உன்னால முடியாத ஒண்ண செய்யின்னு வேடிக்கை பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். சபையே உன்னால் முடியும். அல்லேலூயா. நீ எழும்பு, நீ ஆதியில் செய்த கிரியை ஸ்டார்ட் பண். சிலருக்குள் ஆவியானவர் பேசுகிறார். அப்ப நினைக்கிறான், ஜனவரி ஒன்னாம் தேதி ஆகட்டும், நான் புது மனுஷன், ஆகவே மாட்டேன். ஜனவரி ஒன்னாம் தேதி புது மனுஷன் ஆகிறவன், அது ஒரு ஜனவரி ஒன்னாம் தேதியும் நடக்காது. இப்போ வசனத்தை கேட்கிற இந்த நேரத்திலே, இன்று முதல் நான் புது மனுஷன் சொல்லுங்க, ஒரு கிரியை உண்டாம். அல்லேலூயா. ஏன்னா அது கூட சாத்தானுடைய ஒரு தந்திரம், அப்படியே தள்ளி போடுறது. இப்போ உள்ள சூடு தனியதுக்கு, இன்னும் 10-15 நாட்கள் இருக்கு, இவனுக்கு சூட்டை என்ன பண்ணிடலாம், தனிய வச்சிடலாம் சொல்லி அப்படி தள்ளி போட்டுருவான். அது ஒரு தந்திரம். நம்ம எழும்பணும் நினைச்சா உடனே எழும்பணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவுடைய வசனம் நமக்குள் வரும் பொழுது அது ஒரு கிரியையோடு தான் வரும். அல்லேலூயா. அந்த கிரியைக்கு உடனே இடம் கொடுத்தா உடனே நம்ம எழும்பலாம். அல்லேலூயா. காலம் தள்ளக்கூடாது, நாளைக்கு பார்க்கிறேன்னு சொல்லவே கூடாது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு, இன்றைக்கு வசனம் என்ன சொல்லுது? இன்றே இரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ உனக்கு ரட்சிப்பு இன்னைக்கு தான், நாளைக்கு ரட்சிப்புன்னு சொல்லாத, இன்னைக்கு. இன்னைக்கு நாளைக்கு நீ இருப்பியோ இருக்க மாட்டே, யாருக்கு தெரியும்? நாளைக்கு இந்த ரட்சிப்பின் வாசல் உனக்காக திறந்திருக்குமா திறக்காதா, யாருக்கு தெரியும்? இன்றே ரட்சணிய நாள். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே, நீ ஆதியிலே செய்த கிரியை என்ன? நான் நினைக்கிறேன் ஆவியானவர் உங்களுக்கு காட்டி தந்து கொண்டிருப்பார் என்று. உங்கள்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அது அவர் உங்களுக்கு மனத்திரையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். திரும்ப நீங்க அதை செய்யணும்னு தான் அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. சிலருக்கு மறந்து போயிருக்கலாம், வருஷங்கள் ஆயிருக்கும், ஆனாலும் ஆவியானவர் மறக்கல. நீ அந்த கிரியை மறுபடியும் தேவனுக்காக செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உள்ளம் இன்றைக்கு உன்னை பார்த்து வாஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த காரியத்தாண்ட உணர்த்தினா அதை பிடிச்சுக்குங்க, அதை எழுதி வேணா வச்சுக்கோங்க, மறந்து விடாதிருங்கள். ஹலேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து ஒரு வருஷம் தான் இருக்கலாம், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் 4 மாசம்தான் ஆச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும். ஆண்டவர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறார், நீ வர வர பிரகாசித்து கொண்டே வர வேண்டும். ஹலேலூயா. சரி, அப்புறம் இன்னொன்று நினைப்பூட்டுகிறார், நீ எப்படி இருந்தா என்பது சொல்றார். 3 வசனம் வாசிங்க. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் சொல்லுங்க, அந்த வார்த்தையை இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை எப்படி? அப்ப அது சொல்றாரு, நீ ஒரு காலத்துல இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனா இப்ப அதை உங்ககிட்ட காணல. அதனாலதான் அடுத்து சொல்றாரு, நீ இப்ப திரும்ப என்ன செய்யணும்,
ஆதியில் செய்த கிரியையை செய்ய வேண்டும். அதில் முக்கியமா இந்த சபைக்கு சொல்லப்படுற விஷயம், நீ கிரியை செய்யவில்லை என்று சொல்லல, நீ ஆதியிலே இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாய். இளைப்புனா டயர்ட், உன்ன டயர்டே ஆகல, டயர்ட் ஆகாமலே நீ பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தாய். ஆனால் இப்பொழுது ஒன்றை செய்தவுடனே உனக்கு தளர்ந்து போகுது, அதை செய்தவுடனே தளர்ந்து போகுது, இதை செய்தவுடனே தளர்ந்து போகுது. ஆனால் அன்றைக்கு இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தாய். அல்லேலூயா. இதையும் நம்ம என்ன செய்வோம், மாம்ச பலத்தோடு முடிச்சு போடுவோம். எல்லாமே நம்ம அப்படி செய்துதான் தோத்து போய் இருக்கிறோம். மாம்ச பலன் நல்ல அல்ல, அன்றைக்கு நல்ல மாம்ச பலன் இருந்து மூச்சு இழைக்காம ஓடுனேன், இன்னைக்கு மூச்சு இழைக்குது, எனக்கு டயர்ட் ஆகுது. அப்படி அல்ல, உங்கள் கிரியைகள் அன்றைக்கு உள்ளத்திலே அவ்வளவு ஒரு உத்வேகம் இருந்தனாலதான் டயர்டே தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு மனசு தளர்ந்தனால மொத்தம் எல்லா தளர்ச்சியும் தெரிகிறது. ஆகவே உங்கள் மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு என்ன ஓட்டம், ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக. அதிலும் அதுல நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறது, நீ சகித்து கொண்டிருக்கிறது, பொறுமையா இருக்கிறது. அப்போ சகிக்கிறது, பொறுக்கிறது, ஏன்னா அத்தனை போராட்டங்கள், ஒரு பக்கம் நிந்தை அவமானங்கள் பரிகாசங்கள், இதையெல்லாம் பத்து நாளைக்கு சகிச்சேன், ஒரு மாசம் சகிச்சேன், இவன் சும்மா என்னை கிண்டல் பண்ணா, நான் இனி சும்மா சகிச்சுட்டு இருக்க முடியுமா என்று அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருது பாத்தீங்களா. அன்னைக்கு அது வராது, அந்த பொறுமைக்கு அன்னைக்கு எல்லையே இருக்காது. சகித்து கொண்டே இருந்தோம், தளர்வில்லாமல் சகித்தோம், ஒரு இழைப்படையாமல் நாம் அந்த அந்த பொறுமையா இருந்தோம். ஆனா இன்னைக்கு பொறுமை நிக்கல, சகிப்பு தன்மை நிக்கல, இழைப்பு வந்துருது உடனே எல்லாத்துக்கும். அன்றைக்கு இழைப்படையாமல் சகித்தாய், இழைப்படையாமல் என்ன செய்தாய், பொறுத்தாய், இழைப்படையாமல் பிரயாசப்பட்டாய். அல்லேலூயா. அதே நேரம் இரண்டாம் வசனத்தின் கடைசி, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்ததையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அப்ப எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருந்தாய் என்று சொல்லல, பொல்லாதவர்களை நீ சகிக்காமலும் இருந்தாய். ஹல்லேலூயா. எதை சகிக்கணும், எதை சகிக்க கூடாதுன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். பொல்லாதவர்களையும் நீ சகிச்சுக்கிட்டு அப்படியே சகிச்சு சகிச்சு அவருக்கு பின்னால போறேன்னு சொன்னீன்னா நீ கெட்டு போவாய். அவர் பொல்லாதவர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள உபதேசிமார், தவறான உபதேசத்தை சொல்லுகிறார்கள், அதையும் கேட்டு சகிச்சுக்கிட்டு. அவர் சத்தியத்தை சொல்லல, அதையும் சகிச்சுக்கிட்டு. அவர் இந்த சத்தியத்தை தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு, அதையும் சகிச்சுக்கிட்டு. இந்த சகிப்பு தன்மை ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. அது கரெக்டா சொல்றாரு, நீ சகிக்க கூடாமல் இருக்கிறாய், அது உனக்கு பாராட்டு. அதே வேளையில உனக்கு வரும் துன்பங்கள், நிந்தை அவமானம் பரியாசம் எதிர்ப்புகள், தொடர் எதிர்ப்புகள், தாங்க முடியாது. ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் இதாயா தாங்குவான், வாழ்க்கையை போராட்டம்னா என்னையா செய்வான், இப்படிதான் பேசுவார்கள். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாய். அல்லேலூயா. துன்பத்தை நீ ஏனென்று கண்டுகொள்ளவில்லை, பிரச்சனை வந்தால் பெரிதாய் நீ நினைக்கவே இல்லை, அவ்வளவு தைரியம் உனக்கு இருந்தது. இயேசு இயேசு என்ற அந்த உள்ள துடிப்பு தான் உன்னை தூக்கி நிறுத்தினது. எதையும் சகித்தாய், சகித்து கொண்டே ஓடினாய். அல்லேலூயா. சகித்து கொண்டு இழைப்படையாமல் ஓடினாய். அல்லேலூயா. பாரத்தை சுமந்து கொண்டே ஓடினாய். அப்போ அது பாரம் நீ அழல, இன்னைக்கு நீ ஓடல, உன் தலையில் இருக்க சின்ன காரியத்தையும் பெரிய பாரம் என்று அழுகிறாய். அதாண்டவர் சொல்றாரு, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை சொல்லுங்க.
நினைத்து எதை நினைக்கணும்? ஒரு நாள் இருந்த இடத்தை நினைக்கணும். எங்க இருந்து தமால் விழுந்தாய் என்பதை என்ன செய்யணும்? நினைக்கணும். நினைத்து நீ மனம் திரும்பு. ஹல்லேலூயா. உன் மனதிலே ஆதியில் இருந்த இடத்தை பார். ஆதியிலே நீ இருந்த மதிப்பை பார். தெய்வீக மதிப்பு உலக மதிப்பை சொல்லல். அது இருக்கும் இல்லாம போ. தேவனுக்குள் உனக்கு எவ்வளவு ஒரு கனம், எவ்வளவு மகிமை, எவ்வளவு மேன்மை. அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு எல்லார போல ஒரு ஆள் என்ற நிலைக்கு வந்துட்டியே. நீயும் அவனை போல பலட்சயம் ஆனாயோ? சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? உன்னை எவ்வளவு மகிமையாய் வைத்திருந்தேன். நீ எழும்பி நிற்கும் பொழுது நாலு பேர் வார்த்தை கேட்க ஆவலாயிருப்பார்கள். இன்றைக்கு எல்லாரும் போல. ஒரு நாள் இவர் வரமாட்டாரா, என்னோடு ஒரு அஞ்சு நிமிஷம் பேச மாட்டார்களா என்று உன்னை பற்றி நிறைய பேர் காத்திருந்தார்கள். இன்றைக்கு கொஞ்சம் எப்படா வரா போவா? ஏன் இந்த நிலைமைகள்? சபைக்குள் நீ காலெடுத்து வைத்தால் ஒரு தேவ பிரசன்னத்தை மக்கள் உணருவார்கள். ஆமென். இன்னைக்கு எங்கே ஒரு ஜப கூட்டத்திலே வாய் திறந்து ஒரு ஜபம் பண்ண தொடங்கினால் அங்கே ஆவியானவர் மக்கள் உள்ளங்களிலே கிரியை செய்வார். இன்றைக்கு எங்கே நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு என்ன நினைவு? நான் ஒரு நாள் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு சரித்திரம் பேசுவார். சரித்திரம் நாம பேசாண்டா, நாம செத்த பிறகு மற்றவன் பேசட்டும். சரித்திரம் பேச அந்த நிலையில் இருந்தேன்னு சொல்றது இல்லை. ஆண்டவர் சொல்ல அங்கிருந்து விழுந்த அதை நினைச்சுங்க. அங்கிருந்து விழுந்தா என்பதையும் நினை. இருந்தா இருந்தா என்று மற்ற சொன்ன பெருமை தான் இருக்கு. இன்றைக்கு ஒண்ணும் இல்லையே, விழுந்தாயே, அதை நினை. அதை நினைத்து மனம் திரும். அப்பொழுது நீ எழும்ப முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். He is having his own way and he is talking to you, not me. நான் ஒன்று சிந்திச்சும் வரல. எனக்கு மூணு பாயிண்ட் இருக்கு, அதுக்கே நேரம் இல்லை. ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இதுல மெயின் கீ பாயிண்டையும் சொல்றார், நான்காம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தி கீ பாயிண்ட் எங்க இருக்குன்னா, நீ எங்க ஸ்லிப்பாக ஆரம்பித்தாய்? இயேசு மேல நீ வச்சிருந்த அன்பை விட தொடங்கினாய் பாத்தியா? அப்பதான் அங்கிருந்து எல்லாம் ஸ்லிப்பாக ஆரம்பிச்சு. இந்த அன்பு தான் ஒரு காந்தத்தை போல உன்னை பிடித்து நிறுத்தி இருந்தது, உன்னை ஓட வைத்தது. இது ஒரு மேக்னெட்டிக் பவர். அந்த மேக்னெட்டிக் பவர் குறைய குறைய அப்படியே லூஸ் ஆயிரும், ஓட்டம் சுலவாயிடும். இது ஓடுறதே மேக்னெட்டிக் பவர்ல ஓடுது. அந்த விசை தான் பிடிச்சு நிறுத்துது. அந்த விசை குறைந்தால் நீ தேவனை விட்டு விலக விலக அந்த வல்லமை குறையும். இழுப்பின் வல்லமை, அன்பின் வல்லமை குறை. அந்த அன்பை விட்டதுனாலதான் மொத்தம் எல்லாம் போச்சு. புரிஞ்சுதா? ஆமேன், ஆமேன். நீங்க நினைக்கிறீங்க நான் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தேன், அந்த ஆள் குறை பேசினார் என்னை பற்றி, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசினார், என்னால் சகிக்க முடியாம தான் இப்ப அந்த ஊழியத்தை நான் செய்யல, அதை நான் விட்டுட்டேன், இதுல நான் குறைஞ்சிட்டேன். இது உங்க நியாயம். அந்த நியாயாசனத்தில் இது எடுபடுமா?
இயேசு சந்திக்காத எதிர்ப்பா, சிலுவையிலே அவர் அனுமதிக்க அனுபவிக்காத பரியாசமா? நீங்க அனுபவிச்சிட்டீங்க, ஊழியத்தை விட்டுட்டு ஓடுறதுக்கு, உங்கள் கிரியைகளை விட்டு ஒதுங்கிறதுக்கு, நீங்க செய்ய வேண்டிய இடத்துல நீங்க செய்யாம கை கட்டி வேடிக்கை பார்க்கிறதுக்கு, ஆண்டவருடைய அன்பு ஸ்ட்ராங்கா இருந்த பொழுது இதை விட பெரிய பரியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படி இருந்தவங்கதான் இன்னைக்கு அந்த இயேசுவை விட்டு விலகின, அந்த அன்பினுடைய வல்லமை குறைஞ்சது. அது அவர் தப்பல்ல, இன்னும் கிட்ட நெருங்கி பாருங்க அந்த பவர் வரும். அல்லேலூயா. அந்த காந்தத்துக்கு பக்கத்துல நீ போ, திரும்ப அந்த பவரை நீ உணர்வாய். நீ விலகி போக போக இன்னும் வல்லமை இழந்து. ஆண்டவர் உன்னை பார்த்தான் சொல்ல, எழும்பு வா, ஆதி நிலைமைக்கு திரும்பு. இயேசுவின் அன்பு உள்ள இருக்கும் என்றால், பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறார். அல்லேலூயா. என் ஊழியம் எப்படி ஓடுது? கிறிஸ்துவின் அன்பு அப்படியே தள்ளி விடுதையா, நெருக்கி ஏவுது. என்னை சும்மா இருக்க விடல. அல்லேலூயா. அதான் அந்த பவர், அந்த மேக்னெட்டிக் பவர், காந்த சக்தி. அதுக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. இயேசு இன்னும் அதே அன்போடு தான் இருக்கிறார், ஒரு டிகிரி கூட குறையல. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா ஆமைன்னு சொல்றீங்க? உண்மையிலும் உண்மை, ஒரு இது குறையலங்க. அவரு உங்களை பத்தி தான் சொல்றேன். சிலர் என்னன்னா, அந்த குஷ்டரோகி சொன்ன மாதிரி எல்லாரையும் சுகமாக்குறாரு, என்னை சுகமாக்க மகிழ்ச்சித்தான் இருக்கான்னு கேட்டான். அதே மாதிரி இயேசு அன்பானவர் தான். இப்ப என்ன நேசிக்கிறான்னு எனக்கு தெரியல. என்ன, நானும் ரொம்ப கீழே வந்துட்டேன், ரொம்ப விலகிட்டேன். என்ன நேசிக்கிறான்னு எனக்கு தெரியல. அங்கதான் தப்பு பண்றீங்க. அவர் உன்னை இன்னும் அதே பாசத்தோடு நேசித்து கொண்டிருக்கிறார். உண்மையாத்தான் ஆணி சத்தம் போடுதீங்களா? சும்மா சத்தம் போடுதீங்களா? இது உண்மை, புரியுதா? உங்களை பற்றி ஆண்டவருக்கு ஆதியிலே தெரியும், ஆதியிலே தெரியும், எப்படிப்பட்டவர்கள் தெரியும். அதனால நீங்க இப்ப இருக்க நிலைமையை பார்த்து அவருடன் அன்புல குறையல, இன்னும் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்னும் இன்னும் அந்த அன்பை புரிந்துகிடாம, அந்த அன்புக்கு இடம் கொடுக்காம போயிட்டே இருக்கிறது தான் சரியில்லாத ஒரு காரியம். அதனாலதான் சொல்றேன், எப்படியாவது ஜனவரி 1st உயிர்ப்பிக்கப்பட்டு விடுங்கள் என்று அல்ல, இந்த நிமிஷத்தில் உயிர்ப்பிக்கப்படுங்கள், இந்த நிமிஷத்தில் உயிர்ப்பிக்கப்படுங்கள். அந்த அன்புக்கு மறுபடி இடம் கொடுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய இந்த இயேசுவுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? உங்க வாழ்க்கையில பல வருஷமா நடக்காம இருக்கல ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்குல்ல, அதை உங்களுக்கு தர்றதுக்கு இந்த இயேசுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? அப்ப எங்க குறை இருக்கு? நாம் கிட்ட நெருங்கணும். அல்லேலூயா. இன்னும் கிட்டி சேரணும். ஆமே. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இப்ப என்ன சொல்ற? ஆண்டவர் என்ன நேசிக்கலன்னு சொல்ற. எவ்வளவு தப்பு! அவர் சொல்ல, நீ விட்டாங்கிற. ஆதியில் கொண்டிருந்த அன்பை யார் விட்டது? யாருங்க விட்டது? நீங்க விட்டீங்க. ஆனா நீங்க சொல்றத நினைக்கிறது என்ன? இயேசு இப்ப என்ன நேசிக்கல? எவ்வளவு பயங்கர பொய், எவ்வளவு பயங்கர தப்பெண்ணம். அநேக தப்பெண்ணங்களால் உங்கள் வாழ்க்கை அப்படியே பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கட்டு அறுக்கப்படட்டும், அங்கிருந்து மகிமை உதிக்கும். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் எழுப்புதல். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்போ சில 11-15 பேதுரு சொன்னாரு, நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அப்ப அவர் ஒரு ஆதியை சொல்றார்.
அவர் என்ன சொல்றார்னா பிரதர்ஸ் ஆதியிலே அந்த மேல்வீட்டறையிலே நம்மேல் இறங்கினார் இல்லையா பரிசுத்த ஆவியானவர் அதே போல கொர்நேலி வீட்ல நான் பிரசங்கம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பரிசுத்த ஆவிக்குள்ள ஒண்ணு நடத்தல பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தேன் அப்படியே ஆதியில நம்ம மேல இறங்கினார் பாத்தீங்களா அதே போல இறங்கினார் அப்படி சொல்ற ஹல்லேலூயா அப்ப பேதுரு இரண்டாவது விசை அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார் அனுபவித்திருக்கிறார் கண்டிருக்கிறார் அதுக்கு இடையிலேயே அவர் பரிசுத்த ஆவியில தான் நிறைஞ்சிருந்தார் அவர் அதுக்கு இடையிலேயே நிறைய ஊழியெல்லாம் செஞ்சார் அற்புதங்களும் நடந்துச்சு ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் என்ன சொல்றாரு ஆதியிலே நம்மேல் ஊற்றின போலவே கொர்நேலி வீட்டுல வச்சு என்ன பண்ணாரு திரும்ப ஊற்றினார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அன்றைக்கு மேல் வீட்டறையிலே ஊற்றப்பட்டது போல மறுபடி ஒரு சாதாரண புறஜாதி மனிதனுடைய வீட்டிலேயும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அல்லேலூயா அப்ப பைபிள்ல எழுதியிருக்கிற பேதுரு சொன்ன இந்த ஆதியிலே உண்டான அனுபவத்தை நம்ம சொந்த வீட்டிலையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும் அல்லேலூயா உங்க வீட்டுல நீங்க நாலு பேர் கூடிந்து வாஞ்சையோடு ஜெபிங்க கொர்நேலி வீட்டின் அனுபவம் உங்க வீட்டுல உண்டாக முடியும் அல்லேலூயா அல்லேலூயா ஆதியிலே உள்ள அனுபவம் என்று இவர் அதை சொல்றார் இன்னொரு வசனம் எபிரேயர் 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கைன்னு சொல்றார் ஆதி அனுபவம் என்று பேதுரு சொன்னாரு எபிரே நிருபக்காரர் என்ன சொல்றாரு ஆதியிலே கொண்ட நம்பிக்கை இவர்தான் என்கிற நம்பிக்கை பரலோகம்தான் என்னுடைய நித்திய வீடு என்கிற நம்பிக்கை இயேசுவின் வருகை உண்டு என்கிற நம்பிக்கை இந்த மாதிரி நம்பிக்கைகள்ல ஆதியில நீங்க இருந்த போல கடைசி மூச்சு வரை எப்படி இருக்கணும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க உறுதியா இருக்கணும் எப்படி இருக்கணும் வருகை பற்றி உறுதி இருக்கிறதா பரலோகத்தை பற்றி உறுதி இருக்கிறதா இந்த உறுதிய விட்டுறக்கூடாது உறுதி உறுதி தான் பிடிச்ச பிடி பிடிச்சான் மாத்தி மாத்தி பிடிக்க கூடாது விட்டு விட்டு பிடிக்க கூடாது நம்பிக்கையில உறுதியா இருங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே போல இருங்க அப்படிங்கிறார் இன்னொன்று மீகா 4:8 மந்தையின் துருகமே சியோன் குமாரத்தியின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் முந்தின ஆளுகை முந்தின அனுபவம் அல்லது ஆதி அனுபவம் அடுத்து என்ன சொல்லுது ஆதியில் கொண்டிருந்த ஆரம்பத்தின் நம்பிக்கை மூணாவது முந்தின ஆளுகை இன்னைக்கு நிறைய ஆளுகை இல்லாம காணப்படுது இந்த தேவ அன்பை விட்டு நீங்கினதுனால ஆதி அனுபவத்தை இழந்ததுனாலே நாமளே விட்டு கொடுத்ததுனால நம்மளை தான் குற்றம் சொல்லும் நமக்கு பழைய ஆளுகை போயிட்டு பிசாசு மேல அவ்வளவு ஆளுகை இருந்துச்சு உலகத்து மேல ஆளுகை இருந்துச்சு மாம்சத்தின் மேல அவ்வளவு என்ன இருந்தது சிலர்லாம் பிரசங்கத்தை முடிச்சு போயிட்டே போல நான் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் போல முந்தின ஆளுகை எதன் மேல் உலகம் மாம்சம் பிசாசு இது கொண்டு வர்ற பாவம் இது அத்தனைக்கு மேல நமக்கு என்ன இருந்துச்சு சொல்லுங்க வாயை திறந்து சொல்லும் பொழுதே பாதி வந்துடும் அதையும் சொல்ல மாட்டேன்னு அடைச்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே வராது ஆமே முந்தின ஆளுகை முந்தின ஆளுகை முந்தின ஆளுகை உங்களிடத்தில் திரும்பி என்ன செய்யுமா ஆமா நீங்க எலும்பு எலும்புன்னு சும்மா போட்டு உங்களை தள்ளிக்கிட்டு இருக்கல ஆண்டவர் இதெல்லாம் வச்சிருக்கிறார் ரெடியா ஹல்லேலூயா நீ எலும்பு ஆதி நிலைக்கு ஆதியில செய்த கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிரு இனி யார்கிட்ட போய் நீ பெர்மிஷன் வாங்கணும்
நீ யூ ஸ்டார்ட், நீ செய், அப்பொழுது இதெல்லாம் வரும். ஹல்லேலூயா. அந்த அன்பின் வல்லமை மறுபடியும் நெருக்கி ஏவ தொடங்கும். அந்த நம்பிக்கை மறுபடியும் உறுதி ஆயிடும். முந்தின ஆளுகை வரும். ஹல்லேலூயா. இந்த ஆளுகை போனதுனால தானே இன்னைக்கு அழுகை வந்திருக்கு. ஆளுகை இருந்தா அழுகை வருமா? அழுகை போச்சு, வாழ்க்கையில அழுகை வந்தாச்சு. மறுபடியும் அந்த ஜெயம் வந்தால் அழுகை வாரும், கம்பீரம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை இருந்தா பயம் வருமா? வராது. ஆளுகை இருந்தா தைரியம் வரும். ஹல்லேலூயா. அந்த ஆளுகை ஆவியின் பலன், வசனத்தினுடைய வெளிப்பாடுகள். ஒவ்வொரு போராட்டத்துக்கு டக்குன்னு வார்த்தை வரும். இந்த வார்த்தை எங்க இருந்து வருதுன்னு நமக்கே தெரியாமல் வரும். அப்படி இல்ல, ஆவியானவர் தந்துகிட்டு இருந்தார். இந்த வார்த்தையை கேட்டோன்னு பிசாசு தெரிச்சு ஓடுவானே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆளுகை இருக்கா? இல்ல, அது வரும், திரும்ப வரும். ஆமென். ஆளுகை திரும்ப வரும். ஆகாய் 2:9 சீக்கிரமா வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முந்தின மகிமை பார்க்கிலும், பைபிள்ல தேடிட்டே இருக்கீங்களா? பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். ஆமா, இது நம்மை மறுரூபப்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை. பலருக்கும் என்னன்னா, இனி அது வராது. எது உங்களுக்கு தான் தெரியும்? இனி அது, அந்த ஆதி அனுபவம் இனி என்ன செய்யாது. பலர் அப்படியே தீர்மானிச்சாச்சு, இனி வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆதி அனுபவம், பேதுரு வந்து ஆதி அனுபவம் சொல்றது, ஆவி ஊற்றப்பட்ட அனுபவத்தை சொல்றாரு. அப்ப நம்ம அந்த ஆதி அனுபவம் எல்லாம் இனி கிடைக்குமா? ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். இந்த பைபிள் வசனத்தை விசுவாசிக்கிறவர்களும் அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல இல்ல, பழையது போல எல்லாம் இனி வராது அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேளை, உச்சாரா இருக்கிய, விழிப்பா இருக்கிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அப்படி சொல்லாதீங்க. பைபிள் சொல்லுது, முந்தினதை விட இன்னும் பெருசா நான் செய்வேன்னு அவர் சொல்றாரு. இல்ல, நீர் ஒன்னும் செய்ய மாட்டீர் அப்படி சொன்னா, அல்ல நீர் ஒன்னும் செய்துகிட மாட்டீர், ஏதோ அப்போஸ்தலர் 2 ஒன்னு செஞ்சிட்டீர், இனி செஞ்சுக்கிட மாட்டீர், அந்த மாதிரி பேசக்கூடாது. அதை விட பெரிதாய் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் தான் எழும்பல, நான் தான் ஆதியில செய்த கிரியை செய்யல, இன்னைக்கு நான் செய்ய தொடங்குறேன். நீர் சொன்னதை நீர் செய்வீர். ஹல்லேலூயா. நல்ல தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ எழும்பு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயா. மற்ற 2 வார்த்தையை சொல்லிட்டு ஜோமணிடுவோம். ஆண்டவர் இது போதும்னு நினைக்கிறாருந்தா நினைக்கிறேன். 2வது சர்தை சபைக்கு என்ன சொல்றாரு? 3:2 உன் கிரியைகள், வேண்டாம் வாசிக்கான், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவு உள்ளவைகளாக நான் காணவில்லை. எபேஸ் சபைக்கு என்ன சொன்னாருன்னா, நீ ஆதியில செய்த கிரியை நான் காண விரும்புறேன், அதை திரும்ப செய்யுங்கிறார். சர்தைக்கு என்ன சொல்றாருன்னா, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக காணல. நீ கிரியை எல்லாம் செய்யற, ஆனா தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்க மாட்டேங்கி, நிறைவில்லை. அதாவது நாட் கம்ப்ளீட், நாட் ஃபுல், இட் இஸ் ஷார்ட் ஆஃப் வாட் வாஸ் ரிக்வர்ட். நீ உன் கிரியை இருக்கு, ஆனா கிரியை ஃபுல்லா இல்லை, அந்த கிரியை கம்ப்ளீட்டா இல்லை, பரிபூர்ணமா இல்லை. அந்த கிரியை தேவனுடைய ரிக்வயர்மெண்ட், அவருடைய தேவைக்கு ஏற்றது போல இல்லை, ஷார்ட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட். சிலருக்கு கிரியை அப்படி இருக்கிறது, சர்தே போல. ஆகவே நம்முடைய சபையில் அந்த குறைபாடும் நீங்கள், நான் நல்லா செய்கிறேன். இப்ப நேத்துக்கு மிஷன் ஆனிவர்சரியில ரொம்ப சந்தோஷப்பட்டோம், அவ்வளவு கிரியைகள். ஆனா அந்த கிரியைகள்
தேவனுடைய பார்வையில் முழுமையா இருக்குதா, நிறைவா இருக்குதா, அது அவருடைய அந்த தேவை அதை சந்திக்க அளவில் இருக்கா, இதை நாம சிந்திக்கணும். இதையும் நீங்க குறித்து கொள்ளுங்க. நம்ம செய்யக்கூடிய தனிப்பட்ட கிரியையும் சரி, குடும்பமா செய்யற கிரியையும் சரி, சபையாய் செய்கிற ஊழிய கிரியை, 2023 கர்த்தருடைய வருகை தாமதித்து நம்மையும் ஜீவனோடு வைத்தால், நீங்க அடுத்த திட்டமிட செய்யும் போது வெறும் இருக்கிற கிரியைகளை பெருக்கிட்டே போகணும்னு நினைக்க கூடாது, பெருக்கணும். ஆனா உன்னிப்பா கவனிக்க வேண்டியது, இது கர்த்தருடைய தேவையை சந்திக்குதா? நாம செய்கிற மிஷனரி ஊழிய ஜபங்கள், கர்த்தர் இந்த தேசத்தின் மேல் ஒரு தேவையை வச்சிருக்கிறார், அந்த ரிக்குயர்மெண்ட் ஆஃப் காட், அதை இது சந்திக்குதா, அதுக்கு நேரா போகுதா? தர்ம ஊழியம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் செய்கிறோம், அதோடு கூட கர்த்தர் நினைச்சத, இந்த சபை இதை செய்யணும்னு அவர் வச்சிருக்கிறத இது பூர்த்தி ஆக்குதா? இப்படி எல்லா ஊழியங்கள், வாலிபர் ஊழியம், சிறுவர் ஊழியம், எல்லாரும் நினைக்கணும். சும்மா ஒரு மாமூலுக்கு நடத்திட்டு போறேன்னு சொல்லி ஒரு வருஷம் முடிஞ்சு ஆனிவர்சரி நடத்தி அடுத்த வருஷமும் அடுத்த வருஷமும் அடுத்த வருஷமும் மாமூலா நடத்தக்கூடாது. தேவனுடைய தேவையை சந்திக்கணும். ஒரே வார்த்தை எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய தேவையை சந்திக்கணும். கொஞ்சம் சத்தமாவே சொல்லுவோம், ஆமென். அத கவனத்தில் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். என்ன தானியேல் 5:27 பெல்ஷாத்சாருக்கு சொல்லப்பட்டது, நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்ட, உன் கிரியைகளை நான் தராசில வச்சு பார்த்தேன், அது குறையா இருக்கு, உனக்கு தேவபக்தி இல்லை, தேவ பயம் இல்லை, கர்த்தருடைய பாத்திரங்களை எடுத்து உன் வீட்டில் பயன்படுத்துற, கர்த்தருடைய பரிசுத்த பாத்திரத்தை மதுபான மருந்த பயன்படுத்துறாய், நீ குறைய காணப்பட்டாய். அப்போ நிறைவற்ற கிரியைகள். யோபுவில் 15:4 எலிப்பாஸ் யோபுவுக்கு சொல்றார், நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். உண்மையோ இல்லையோ ஆண்டவருக்கு தான் வெளிச்சம், எலிப்பாஸ் சொன்னாரு, ஆனா வசனமா எழுதி தந்திருக்கிறாரு. மேட்டர் என்ன, ஜப தியானத்தை குறைய பண்ணக்கூடாது. ஜப தியானம், ஜப தியானத்தை குறைய பண்ணாதீங்க. எல்லாத்தையும் அது குறையாக்கிறேன்னா, இயேசுவோடு உள்ள ஐக்கியம் ஜபம், ஐக்கியம் போச்சுன்னா அன்பு போச்சு, ஐக்கியம் போச்சுன்னா வல்லமை போச்சு, வழி நடத்துதல் போச்சு, சகாயம் போச்சு, எல்லாமே பேரும் இல்ல. ஜப தியானத்தை குறைய பண்ணாதீங்க, தேவ பக்தியை குறைய பண்ணாதீங்க. அது மட்டுமல்ல, உன் கிரியைகள் ஆண்டவுடைய ரிக்குயர்மெண்ட்டுக்கு குறைவா இல்லாமல் பார்த்துக்கொள். ஹல்லேலூயா. கடைசியாக பிலதெல்பியா சபையை பார்த்து என்ன சொன்னார்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 8 உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டாய். ஹல்லேலூயா. நல்ல பாராட்டு. இந்த பாராட்டை நம்ம ஒருவரும் பெறணும், நம்முடைய சபை பெற வேண்டும். கடமல குண்டு சபையே, உனக்கு கொஞ்சம் பலன் தான் நான் தந்திருந்தேன், உனக்கு பெரிய அளவுக்கு ஆட்களை நான் தரல, பெரிய பெரிய திறமைகளை தரல, பெரிய பெரிய பண ஆற்றலை நான் தரல. ஆனா நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், நம்ம கன்னியாகுமரி எல்லையில வந்திருக்கோம், நம்ம போய் கிரியை செய்யணும்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தான் போகணும், கேரளாவுக்கு தான் போகணும், அந்த பக்கம் கடலுக்கு போக முடியுமா? ஆனா பட்டணம் கடமல குண்டு ஒரு நடுவில் இருந்துச்சுன்னா சுத்தி என்ன பண்ணலாம், எவ்வளோ கிரியை செய்யலாம், என்ன யோசிக்கலையோ? அப்படி யாரும் நான் அப்படி யோசித்திருக்கேன். ஒரு மதுரை பட்டணம்னு எடுத்துக்கிடுங்க, மதுரையை சுத்தி எத்தனை மாவட்டம், எல்லா திசையிலையும் போய் ஊழியம் செய்யலாம். கடமல குண்டுல அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை திசையில போய் ஊழியம் செய்விய? திருவனந்தபுரம் மாவட்டம் அந்த பக்கம், திருநெல்வேலி மாவட்டம் இந்த பக்கம், ஃபுல்லா கடல், ஃபுல்லா கடல், மூணு பக்கம் கடல்,
அப்படி இருக்கிறோம். உனக்கு கொஞ்சம் ஏரியா தான் இருக்கிறது. ஆனாலும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், கொஞ்சம் ரிசோர்சஸ் இருந்தோம், கொஞ்சம் ஏரியா தான் இருந்தோம். நீ அந்த பலனை மறுதலியாமல் அல்லேலூயா. நீ பிரயாசப்படுகிறதுனால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதுக்கெல்லாம் ஒரு பலமான அல்லேலூயா சொல்லாம நீங்கெல்லாம் என்ன சபை? ஆண்டவர் என்ன வாசலை வச்சிருக்கிறார்? அல்லேலூயா, திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது வசனத்தில் 9 வசனத்தில், சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். சிமியோன் எனக்காக ஒரு ஆமீன் போட்டார். என்ன தேற்றதுக்கார்? கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்கு ஒரு சோத்திரம் சொல்லுங்க. சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலர் வேண்டாமா உங்களுக்கு? சிலர் வேற மாதிரி யோசிக்கார். சாத்தானுடைய கூட்டத்தார நம்ம கையில் எதுக்கு தராறியா? அவருடைய சீசராய் மாற்றுவதுதான். அல்லேலூயா. இது குறிப்பா அந்த வசனத்தை வாசித்து பார்த்தா, பேர் கிறிஸ்தவர்கள், யூதர், யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரை கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இது யாரு? உண்மை விசுவாசிகள் அல்ல, ஆனால் தங்களையும் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏமாற்று கிறிஸ்து மார்க்கத்தில் நடந்து கொண்டே இருக்கு. ரட்சிக்கப்பட மாட்டாக, மூலிகை ஞான ஸ்நானம் எடுக்க மாட்டாக, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற மாட்டாக, அதெல்லாம் வேணா பெற்றுக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்களும் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு போகட்டும், ஆனா பைபிள் வசனப்படி அப்படி அல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீ ரட்சிக்கப்படல, பைபிள்ல முழுக்க முழுக்க மூலிகை ஞான ஸ்நானத்தை சொல்லி இருக்கு. பேதர் எங்க போனாலும் பேசுறாரு, ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பவுல் எங்க போனாலும் அதை கேட்கிறார், நீ என்ன ஞான ஸ்நானம் எடுத்தன்னு தெளிவா கேட்கிறார், அபிஷேகம் பெற்றியான்னு கேட்கிறார். இத ஒண்ணு சொல்லாமல் என்ன கிறிஸ்தவம்? அந்த கூட்டத்தார் தான். அந்த கூட்டத்தாரில் சிலரை உனக்கு தருவேன். யாருக்கு தருவார்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதலியாமல் கர்த்தருக்காய் கிரியை செய்கிறாய் அல்லவா, உனக்கு தருவா. அல்லேலூயா. அதனால நமக்கு இருக்கிற பலனுக்கு மிஞ்சியே செய்யணும், அப்பதான் கர்த்தர் திறந்த வாசல தருவாரு. இப்படிப்பட்ட கூட்டத்தார எல்லாம் என்ன செய்வார்? தருவார். அதோடு நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. இயேசு நம்ம மேல அன்பா இருக்கிறார்னு உள்ளத அவங்க அறியத்தக்கதாய் கிரியைகளை செய்வா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலே இங்கே நிறுத்துகிறேன். ஆண்டவர் திரும்பவும் அந்த முதல் காரியத்திலே கொண்டு வந்து நிறுத்தி ஜெபிக்க ஏவுகிறார். நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் அல்லவா, அதை திரும்ப என்ன செய்து கொள்? பிடித்துக்கொள். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதி விசுவாசம் தங்கிடவே, ஆண்டவர் அன்பு பொங்கிடவே. ஆதி விசுவாசம் தங்கிடவே, நன்றியுடன் உழைத்து
அந்த ஆதி நிலைமைக்கு நான் திரும்பி வருவேன். அந்த ஆதியில் கொண்டிருந்த விசுவாசம் நம்பிக்கை என்னிலே மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆதி அன்பு என்னிலே மறுபடியும் எழும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை பாடி அல்லது ஆண்டவரோடு பேசி ஆமே இந்த ஜெப வேளையிலே ஒரு உயிர் மீட்சியை பெற்றுக் கொள்வோமாக. ஆவியானவரே ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல் அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் இந்த நிலைமையிலிருந்து விழுந்தேன் என்பதை நினைவு கூர்ந்து இதோ மனம் திரும்புகிறேன், மனம் திரும்புகிறேன், மனம் திரும்புகிறேன். அப்பா என்னை எப்படி பிரகாசமாய் வைத்திருந்து நான் தான் கிழக்கீழே இறங்கி வந்துட்டேன். நான் தான் அந்த அன்பை விட்டுவிட்டேன். நல்ல வாய் திறந்து போராடி சத்தமாக ஆமென் அழுகையோடு கண்ணீரோடு ஆண்டவர் எப்படி உங்களை நடத்துகிறாரோ அப்படி அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கோ, எனக்கு இறங்கோ. உம்மை முறுமுறுத்து உம்மை குறை சொல்லி நீர்தான் நேசிக்கல, நீர்தான் என்ன இப்படி வச்சுட்டு அப்படி வச்சுட்டீர்னெல்லாம் சொன்ன பாவத்தை எனக்கு மன்னியோ. ஓ க்ளோரி 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 க்ளோரி. உடைய பிள்ளைகள் வாய் திறந்து சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டருளும் தகப்பனே, கேட்டருளும் தகப்பனே. இன்றைக்கு ஒரு கிருபையை ஊற்றும் ஆண்டவரே, மறுபடி எழும்பும்படியாய் ஆதியில் செய்த கிரியைகளை செய்யும்படியாய். ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஒரு அபக்கபா ரதுலி அத்தர பௌஷதலா ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா. பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையாய் வல்லமையாய் அசைவாடி ஒரு நல்ல உணர்வை எல்லா உள்ளங்களில் தாரும். அபிஷேகம் பெற்ற நாளிலே எனக்குள் உண்டான வரங்கள் அவைகளை அனல் மூட்டும்படியாய், அனல் மூட்டும்படியாய். க்ளோரி ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளிலே, ஞானஸ்நானம் பெற்ற நாளிலே கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை, கர்த்தர் எனக்கு தந்த அன்பின் கட்டளை, ஓ ஹல்லேலூயா, அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன். சில காலம் செய்யாமல் விட்டுவிட்டேன், இந்த நிமிஷம் முதல் அதை செய்ய போகிறேன். எனக்கு வயசாகி போச்சுன்னு நினைக்கிற நீங்கள் ஆமென், இனி ஓட முடியாவிட்டாலும் அதை நான் விட மாட்டேன். நான் படுத்து கிடந்தாவது அது நிறைவேறும்படி ஜெபிப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. உங்கள் உள்ளத்திலே மறுபடியும் மகிமை உதிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் சில விசுவாசிகள் மந்தமாயிருக்கிற நீங்கள் வாயத்தரங்க, வாயத்தரங்க, வாயத்தர சகோதரி, வாயத்தர. சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு உணர்வு இல்லை. உன்னை சாத்தான் எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கான். நீ இயேசுவிடத்துக்கு திரும்பு, சாத்தானுக்கு பின்னால போகாத. மரித்தோரும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். எத்தனையோ முறை இந்த வார்த்தையை கர்த்தரவன் காதுல போடுறார், நீ திரும்ப திரும்ப மௌனத்தில் இறங்கி கொண்டிருக்கிறாய், உன் கட்டை நீ பெரிதாக்கி கொண்டிருக்கிறாய். மனம் திரும்பு, மனம் திரும்பு. யாருக்குள் ஆவியானவர் இந்த வார்த்தையை போடுகிறாரோ நீ கதறி அழணும், நீ கதறி அழணும். இல்லாவிட்டால் உன் கட்டு பலப்பட்டு போகும். உன் துணிகரத்தை, உன் ஆங்காரத்தை ஆவியானவர் வெறுக்கிறார். அதை விட்டுவிடு மகளே. நீ ஏதோ நினைத்துக் கொண்டு அதனால் தேவனிடத்தில் கோபமாயிருக்கிறாய், தேவனை வெறுக்கிறாய், தேவனை பற்றி முறுமுறுக்கிறாய், இன்று மன்னிப்பு கேள், கதறி அழு, மனம் திரும்பு. ஹல்லேலூயா. உலகபா சந்தோ நாரியாந்தரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஒவ்வொருவரும் வாயை திறந்து உங்களை வாயை அடைக்க சொன்னது யார்? ஆண்டவர் நோக்கி உன்னால கூப்பிட முடியாத ஒரு அஞ்சு நிமிஷம் உனக்கு என்ன? உனக்கு என்ன? ஆண்டவர் நோக்கி வாயை திறக்க முடியாத அளவுக்கு உனக்கு என்ன? உனக்கு என்ன துரோகம் செய்தார்? நீ கேட்டு எந்த நன்மை அவர் செய்யாமல் இருந்தார்? வாயை தர, எல்லாம் எல்லாம் வாயை தர. நன்றி கட்ட ஜனமாய் போகாதே, நன்றி கட்ட ஜனமாய் போகாதே, மௌனத்தில் இறங்குற ஜனமாய் போகாதே. உன்மேல் பெரிய எதிர்பார்ப்போடு ஆவியானவர் தந்த வார்த்தை நீ புறக்கணியாதே, புறக்கணியாதே, புறக்கணியாதே. கர்த்தருடைய எச்சரிப்புகளுக்கு ஆளாகாதே, தண்டனைகளுக்கு ஆளாகாதே. ஆவியானவர் எச்சரிக்கிறார், எச்சரிக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தந்தை நீக்கி விடுவே, உன்னை கட்டில் கிடை ஆக்கி விடுவே, உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவே. உணர்வோடு கூப்பிடு, உணர்வோடு கூப்பிடு. ஏன் தேவனை கோபப்படுத்துகிறாய்? சத்தமிட்டு கூப்பிடு. சியோன் குமாரத்தியே நீ அடக்கிக் கொள்ளாதே, நீ சத்தமிட்டு கூப்பிடு. உன் ஆண்டவுடைய தயவை இப்பொழுது பெற்றுக்கொள், ஆண்டவுடைய கிருபை இப்பொழுது பெற்றுக்கொள். நிக்கா சரோவர் யாந்தா ஹலார் யாந்தோபா சிலருடைய உள்ளத்தில் அந்த அன்பின் அக்கினி மறுபடி பற்றி எரிகிறது. தேவ அன்பின் அக்கினி இன்னும் சிலருடைய உள்ளம் கடினமாகவே இருக்கிறது. பச்சிக்கிற அக்கினி இறங்கி விடாதபடி ஒரு இதய கடினத்தை விட்டு திரும்பு. தேவ மகிமையின் அக்கினி, தேவ அன்பின் அக்கினி, தேவ வல்லமையின் அக்கினி, தேவ அபிஷேகத்தின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டோம், ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டோம். இதயம் மெழுகு போல உருகிற ஒரு கூட்டத்தார், இதயம் மெழுகு போல உருகுகிற ஒரு கூட்டத்தார். கர்த்தர் உன்னிலே இறங்குகிறார், கர்த்தர் உன்னிலே கிரியை செய்கிறார், உன்னை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார், புதுப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. சிம்சோனுடைய ஆமே அந்த புது கயறுகள் ஆமே நெருப்பப்பட்ட நூலை போல அச்சு போயிட்டு அதே போல அச்சு போகிறது. உன் கட்டுகளை அறுக்கிறார், உன் கட்டுகளை அறுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள் தேவ வல்லமை. சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், சியோனே வல்லமையை தரித்துக்கொள். உலபா ஷபா ரபா லபா கபா உரா கபா ரபா ஷதலா திகந்தனா திகலா உரா கபா ரபா தலா கபா உரியந்தனா. ஹல்லேலூயா. ரிசீவ் த ஃபயர், ரிசீவ் த ஃபயர், ரிசீவ் த ஹோலி 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 ஃபயர. Receive the holy fire. Oh Jesus, fire. Shabaka bara baka bariya lama ribola kathu na hatara boshala. Yes, thank you Lord. And that kini daan engalai narapoto, narapoto, narapoto. Padaya badi akini maya mana kiswavargalai maatenge. மகிமை கிறிஸ்தவர்களாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபக்கபஷல பௌதந்தராஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கூட அந்த எச்சரிப்புகளை நான் சொல்ல ஆவியில் ஏவப்படுகிறேன். மிகுந்த மனவேதனையோடு ஏவப்பட்டபடியினால் திரும்ப எச்சரிக்கிறேன். நீ இன்னும் மனம் திரும்பாமல் போனால்
விளக்கை விளக்கு தண்டிலிருந்து எடுத்து போடுவார். உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து போ. நீ இன்னும் மனம் திரும்பாமல் போனால் இயேசுவேலே உன்னை கட்டில் கிடையாக்கி போடுவார். எழும்ப முடியாத கட்டில் கிடையாக்கி போடுவார். இனி உனக்கு நம்பிக்கை இல்லாதபடி தன் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவார். வாந்தி பண்ணி போடப்பட்டதை திரும்ப எடுக்கவே மாட்டார். இந்த மூன்று எச்சரிப்புகள் உங்களில் சிலருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உன் உள்ளத்துக்குள் அவர் ஆழமாய் இறங்க பண்ணுகிறார். இது அவர் உனக்காய் செய்கிற ஒரு கடைசி கிருபை. இனி உன் கையில் இருக்கிறது. நீ மீட்படைவதும் இல்லாமல் போவதும் உன் கையில் இருக்கிறது. மனம் திரும்பு. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் கொண்டிருந்த அன்பை பற்றிக் கொள்வாயாக. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைப்பாயாக. மனம் திரும்புவாயாக. ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமே. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உமது நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான பாதையில் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நீ எழும்பு. ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய் என்று எவ்வளவு எதிர்பார்ப்போடு எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அதை நாங்கள் புரிந்து கொண்டோ. நாங்கள் எந்த நிலைமையிலிருந்து எந்த காரியத்தில் விழுந்திருக்கிறோம் என்பதை நினைக்கிறோம். மனம் திரும்புகிறோம். மறுபடியும் ஆதியில் செய்த கிரியைகளை செய்வோம். ஆயினும் ஏனோ ஒரு உள்ளங்கள், குணப்படாத உள்ளங்கள், கடின இருதயங்கள் உம்மை கோபப்படுத்திட்டே ஒரு விஷயம் மன்னியும் ஐயா, ஒரு விஷயம் மன்னியும் ஐயா, ஒரு விஷயம் மன்னியும். உம்முடைய எச்சரிப்பு சொன்னது போல செய்யாதரும் ஆண்டவரே. விளக்கு தண்டிலிருந்து விளக்கப்பட்டால் எதற்கு ஆகும் ஐயா? கட்டில் கிடையாக்கப்பட்டால் எதற்கு உதவும் அப்பனே? மனம் இறங்கும். வாந்தி பண்ணி போடப்படுவதற்காக நீர் ஒருவரையும் தெரிந்து கொள்வதில்லையே. ஜெபிக்கிற எங்களை பார்க்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிற எங்களை பார்க்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, இரக்கமுள்ள பிதாவே, மன்னிக்கிற தகப்பரே, மனம் உருகுகிறவரே, கிருபையாய் மன்னியோம். அந்த கடின இருதயங்களும் இன்றைக்கு மெழுகு போல் உருகட்டும். ஒரு கிருபையை தாரோ, ஒவ்வொருவருக்கும் தாரோ. கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த சபை எப்பொழுதும் உங்க அன்பை பெற்றுக் கொள்ளுகிற சபையாக,
உங்க எச்சரிப்புகளுக்கு நடுங்கி உங்க பாதத்துல விழுந்து சீர்படுகிற சபையார் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்வீராக. எங்களை சத்தம் போட உங்களுக்கு உரிமை உண்டு நாதா. எங்களை அடிக்க எச்சரிக்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை உண்டு ஆண்டவரே. அதே வேளையில் உங்க பாதத்தை பற்றி கெஞ்ச எங்களுக்கும் உரிமை தந்திருக்கிறீரே. அறிந்து பேச மந்தாட இறங்கும் என்று சொல்ல எங்களுக்கும் நீர் உரிமை தந்திருக்கிறீர் அல்லவா. அதையும் ஒன்று நினைத்தருளி எல்லாருக்கும் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். உணர்வை தாரும், திருத்தத்தை தாரும், உயிர் மீட்சியை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை கட்டி எழுப்பும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துவலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார், உயிர்ப்பிப்பார். ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசி ஜெபிப்பீர்களாக, ஆமென்.